வணக்கம் இது விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய செய்திகள் பேசுபொருள் பொறுத்து நம்ம செய்தி தொகுப்பை பார்த்துக்கலாம் டெல்லி எரிகிறது என்று நொடிக்கு நொடி தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன ஒரு தெருவில் இருக்கும் மூன்று கடைகளில் இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒரு கடை உடைக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் கொண்டிருக்கிறார் வன்முறையை இந்துத்துவ அமைப்புகள் முன்னின்று நடத்தும் காட்சிகளை அனைத்து காணொலிகளும் காட்டுகின்றன குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடியவர்களை காவல்துறை கண்முன் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் இது எதிர்பாராத விதமாக நடந்த தாக்குதல் என்கிறார்கள் ஆளும் தரப்பினர் ஆனால் இது திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்பதற்கு பல ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றன கபில் மிஸ்ரா மூன்று நாட்களில் தாக்குவோம் என்று ட்வீட் செய்கிறார் தாக்கப்படுகிறது தலைநகரம் ஏழைகளை ட்ரம்ப் கண்ணில் படாமல் மறைத்தவர்கள் ஏன் டெல்லி எறிவதை கொண்டிருக்கிறார்கள் என்றால் மதம் இஸ்லாமிய விரோதம் ட்ரம்புக்கும் பிடிக்கும் என்பதே என்கின்றனர் அரசை விமர்சிப்பவர்கள் பெங்களூருவில் ஒரு சர்ச்சை ட்வீட் முன்னூறு பேரை தெருவில் நிறுத்தியது டெல்லியில் ஒரு சர்ச்சை ட்வீட் நாற்பது இரண்டு பேரை கொன்றது இன்னும் எத்தனை அட்மின்களின் ட்வீட் என்ன கலவரத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்துவோ என்ற அச்சம் நாட்டில் பரவி கிடக்கிறது டெல்லி காவல்துறையை கையில் வைத்திருக்கும் உள்துறை கைகட்டி நிற்கிறது மக்கள் தேர்வு செய்த கெஜ்ரிவால் என் கையில் ஏதுமில்லை என்று கையை விரிக்கிறார் டெல்லி மக்கள் வீதிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை வன்முறையாக்கியது யார் என்ற கேள்விகளும் தானாகவே எழுகிறது இந்த புள்ளியில் நின்று நான்கு கேள்விகளை முன்வைக்கிறது இன்றைய இது விவாதமல்ல நிகழ்ச்சி டெல்லி கலவரம் குறித்து அமித்ஷாவின் உள்துறை மௌனம் காப்பது ஏன் ட்ரம்ப் டெல்லியில் இருக்கும் போது இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துள்ளது இது உளவுத்துறையின் தோல்வியை காட்டுகிறதா அமித்ஷாவுக்கு உண்மையிலேயே அழுத்தம் தர முடியாத இடத்தில் இருக்கிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால் மக்கள் போராட்டங்களை மதக்கலவரமாக மாற்றும் முயற்சி தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதன் நோக்கம் என்ன என்ற கேள்விகளோடு டெல்லி கலவரம் அமித்ஷாவின் உளவுத்துறை தோற்றதா என்ற தலைப்பில் பயணிக்கிறது இன்றைய இது விவாதமல்ல நிகழ்ச்சி டெல்லி கலவரம் அமித்ஷாவின் உள்துறை தோற்றதா என்ற பொருளில் இன்று வருகிறோம் இது குறித்து பேசுவதற்காக அரங்கில் இணைகிறார்கள் சிறப்பு விருந்தினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு மற்றும் அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் இருவருக்கும் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி உங்களிடமிருந்தே தோங்குறேன் எழுபத்தெட்டு நாட்கள் அமைதியாக நடந்த போராட்டம் திடீர்னு வன்முறையாக்கப்படுது அதுவும் அமெரிக்க அதிபர் அங்கே இருக்கும்போது ஒரு வன்முறை நடக்குது உளவுத்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்குமா ஓகே எழுபத்தெட்டு நாட்கள் அமைதியாக நடந்தது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறது எதை வச்சுன்னு தெரியல ஒரு வன்முறை கலவரம் நடக்கலைன்றது ஒன்று தான் சண்டை நடக்கவில்லை ஆனால் வன்முறை வன்முறையும் கலவரமும் நடக்கலாம் நடக்குது இல்லை வன்முறை தூண்டும் பேச்சுகள் நடக்காமல் இருந்ததா அப்படின்னு பார்க்கணும் ஓகே மணிசங்கர் ஐயர் போயிட்டு சொல்கிறாரு நீங்கள் இஸ்லாமியர்கள் எப்படி சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கருத்தை வைக்கிறார் மணி அதே அந்த ஷாயின் பாக்ல உட்காந்து அவர்கள் அதே மாதிரி சிம்லர் கருத்தை வந்து சொல்கிறாங்க அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆரம்ப காலத்தில் அதை பற்றி கோஷம் எழுப்பினார்கள் அதாவது இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டான கோஷங்கள் எழுப்பப்பட்டது சிஏஏவுக்கு எதிரான கோஷங்களா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எதிரான கோஷம் நான் என்னுடைய வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன் சிஏஏவுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்புவதில் தப்பே கிடையாது ஏன்னா இது ஒன்று உங்களுக்கு பிடிக்கலை உங்களுக்கு உங்களுக்கு ஒப்பு ஒப்புதல் இல்லாததுன்னு நினைக்கிற போது நீங்கள் எழுப்புறீங்க அதில் உண்மை இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒப்புக்க அதை ஒப்புக்க மாட்டேங்கிறீங்க அதனால் கோஷம் எழுப்புறதுல தப்பு கிடையாது அந்த இடத்துல எனக்கு ஒரு விளக்கம் மட்டும் தேவைப்படுது ஏன்னா சிஏஏவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்புறது அப்படிங்கிறது தவறில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஏன்னா அது அவங்களோட உரிமை அப்படிங்கிற விஷயமா இருக்குது சிஏஏக்கு எதிராக போறான்னா ஒரு மணி நேரத்தில் அடித்து விரட்டிடுவோம் இல்லை அங்கே வந்து பாலியல் வன்புணர்வு நடக்கும் அப்படின்னு டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் சில வார்த்தைகள்லாம் முன்வைக்கப்பட்டு இதுதான் வெறுப்பரசியல்னு முன்னிறுத்தப்பட்ட இடத்தை நம்ம அப்படியே கடந்து போயிட முடியுமா கடந்துவே போக முடியாதுங்க நான் வந்து நான் வந்து எந்த சைடையுமே ஜஸ்டிஃபை பண்ணல நீங்கள் வந்து உங்களுடைய காணொலி முன்னாடி காமிச்ச மாதிரி நான் ஒருதலைபட்சமாகவே பேசுறதுக்கு ரெடியாக இல்லை இந்த விஷயத்தில் ஏன்னால் இது வந்து நீங்கள் ஒருதலைபட்சமாகவே இருக்கீங்க

கபில் மிஸ்ரா செய்தது குற்றம் இவர் அந்த டாகூர் மா மினிஸ்டர் சொன்னது குற்றம் ஃபை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் பண்ணி அவங்க மேலே கேஸ் ரன் பண்ணணும் நான் அது எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது அதே போல் ஐயர் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் சோனியா காந்தி மேலேயும் ஃபைல் வேணும் அவங்களும் பேசியிருக்காங்க அதை பற்றி அவங்க சாயின்பாகில் போய் பேசலையே தவிர வெளியில் உக்காந்து பேசியிருக்காங்க ஒரு இடத்துல கலவரம் நடக்குது அந்த இடத்துல ஒரு பேச்சு முன்னிறுத்தப்படுது அதனால அந்த நாற்பத்தி ரெண்டு உயிர் போகுதுங்கிற இடம் அந்த பேச்சினால உயிர் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாகிர் ஹூசைன் வீட்டில் வந்து பெரிய ஆர்சனல் வச்சு அதாவது பெட்ரோல் பாம்ப்ஸ் வச்சு அதுலேருந்து உங்களுக்கு அந்த கேட்டப்புள் மாதிரி உண்டிக்கல் மாதிரி வச்சு அந்த அந்த தாகிர் உசைனோடைய வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு இந்து மக்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே ஒரு மதராசா இருக்குது அது ஒன்றுமே ஆகலை அந்த இந்துக்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் எரிஞ்சிருக்கு அவங்க அந்த வீட்டுக்கு எது தாப்பில் அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு ச ஒரு ச ஒரு சைடை ஒன்றே சொல்லக்கூடாது யார் ஆரம்பித்தாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை ஓகே யார் அந்த அந்த ஒரு ட்வீட்டுனால்தான் எல்லாரும் தகராறு நடந்துதான்னா அதுவும் கிடையாது இது வந்து எழுபது நாளாக எண்பது நாளாக அப்படியே சிம்மர் ஆகி கொண்டு இருக்கிற ஒரு உணர்ச்சி பிரவாகங்கள் இது கலவரம் தவறானது அதுதான் என்னுடைய எதிர்ப்புல இருந்த பல பேர் பெரும்பான்மை அந்த நாற்பத்தி ரெண்டு பேர்ல சிஏ எதிர்த்து போராடினவங்க மட்டும்தான் இறந்திருக்காங்க அந்த புள்ளிய வந்து நீங்க இல்ல இதுல ரெண்டு பேரும் கலவரம் செஞ்சாங்கங்கறதை எடுத்துக்கும் போது நீங்க சொல்ற வாதத்தை எடுத்துக்கும் போது சிஏ எதிர்த்து போராடினவங்க தான் பெரும்பான்மை இறந்திருக்காங்க எப்படி சொல்றீங்க பேர் எல்லாம் படிச்சு பாத்தீங்களா எப்படி சொல்றீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு பேர் வந்து அதனால பெரும்பான்மைங்கிற வார்த்தை பெரும்பான்மையான மக்கள் இறந்தது நான் என்ன சொல்ல எதிர்த்து போகிறோம் அங்கித் சர்மானு ஒரு ஐபி ஆஃபீசர் ஓகே இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃபீஸர் ஜென்ரலாக வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் வேலை செய்கிற அந்த மாதிரி வந்து ஒரு உளவு வேலையாக செய்யும் போது அவங்க தன்னுடைய மனைவி கிட்ட கூட கூட சொல்ல மாட்டாங்க நான் ஐபி ஆஃபீஸர்ன்ட்டு சொல்ல மாட்டாங்க இதுதான் வந்து அவங்களுடைய ப்ரோட்டோகால் அப்போ ஒரு ஐபி ஆஃபீஸர் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒருத்தவங்க எடுத்து அவரை தூக்கி கொண்டு போய் நானூறு முறை கத்தி ஏதோ நாங்கள் சொல்ல அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது நானூறு முறை அவர் உடம்பில் கத்தி குத்து செய்யப்பட்டு வந்திருக்குன்னா அப்போ இது ஒரு பிளான் ஆக்ஷன் தானே யார் செஞ்சாங்க கேள்வி யார் வேணா செய்யட்டும் அது வந்து யார் செஞ்சாங்கன்னா தாகிர் ஹுசைன் தான் செஞ்சாலும் அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ஒரு டெல்லி ஒரு அமெரிக்க அதிபர் டெல்லிக்கு டெல்லி நான் சொல்லி ஓகே ஸ்ரீராம் அதாவது தாகிர் ஹுசைன் வீட்டில் செய்யப்பட்டதுக்கு உண்டான ஆதாரங்கள் நேற்றுக்கு டிவி நேஷனல் சேனல்ல காமிச்சாங்க எஃப்ஐஆர் அவர் மேல இதற்காக பதிவு பண்ணிருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் யார் ஆரம்பித்தார்கள் இதை உணர்ச்சிகள் எல்லா சைடு ரெண்டு சைடும் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஓகே டெல்லி எலெக்ஷன் போதும் பேசப்பட்டது இந்த போராட்டம் நடக்கும் பேசப்பட்டது இந்த உணர்ச்சிகளை கொந்தளிப்பை வந்து அடக்காமல் இருந்தது தலைவர்களின் தவறு இது வந்து பிஜேபி தலைவர்களும் தவறும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களும் தவறும் மற்ற கட்சிகள் காங்கிரஸினுடைய கட்சிகளும் தவறும் எல்லாரையும் தான் நான் ரெஸ்பான்ஸ் பார்க்கறேன் இந்த இடத்துல அரசாங்கம் அப்படிங்கிறது பாஜக கையில இருக்கு டெல்லியோட பாதுகாப்புங்கிறதும் பாஜக கையில தான் இருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி அமெரிக்க அதிபர் வந்திருக்காரு வெளிநாட்டோட ஒரு அதிபர் அங்க வந்திருக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு வன்முறை வெடிக்குது இது உளவுத்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்குமாங்கிறது தான் கேள்வியே இல்லாது உளவுத்துறைக்கு தெரியாமல் நடந்துருக்குமா இல்லை தெரிஞ்சே பண்ணாங்களான்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தான் தெரியும் ஏன்னா வந்து கண்டிப்பாக உளவுத்துறைக்கு இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல தடுக்க முடியாத நிலையில் உளவுத்துறை இருக்கு அப்போ இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து கண்டிப்பாக அமெரிக்க அதிபர் வரும்போது நடக்கும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு இருந்திருக்காது ஏன்னா இமேஜின் நீங்கள் ஒரு அமெரிக்க அதிபர்னுடைய ப்ரோட்டோக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே அவர் எங்கே இருக்காரோ அங்கேருந்து ஐம்பது மைல்

அவர் வந்திருக்கார் அப்படி இருக்கும்போது ஒரு இந்த பிஜேபியே வந்து ஒரு இந்த ஒரு கலவரத்தை முன்னிறுத்தி அந்த நேரத்துக்கு செய்திருக்குமா ஏன்னா டைமிங் தான் கொஸ்டின் ஓகே அந்த நேரத்துக்கு இவ்வளவு பெரிய கலவரத்தை செய்ய விட்டுருக்குமா இருக்குமா இதுல என்னன்னா அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதில் இருந்தார் ஆக்ராவில் இருந்தார் அதுக்கப்புறமா தான் டெல்லி வராங்க அப்போ டெல்லி வரத்துக்கு முன்னாடி இந்த கலவரம் ஆரம்பித்த உடனே டெல்லியில் கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு அது வந்து ஒரு ஆட்சியாளர்கள் நடந்திருந்ததுன்னா எவ்வளோ பெரிய ஒரு இந்தியாவுக்கு உண்டான ஒரு மா இந்த இடத்துலலாம் கே இந்த இடத்துலலாம் கேள்வியெலாம் எழுது நீங்கள் சொன்ன ப்ரோட்டோக்கால் படி ஒரு அமெரிக்க அதிபர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வன்முறை நடந்தால் அவரோட பயணத்தை ரத்து செய்வார் ஆனால் இந்த இடத்துல கேள்வி என்ன எழுதுனா அவருக்கான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் தரப்பு வைக்கிறாங்க இந்த இடத்துல இது திட்டமிடப்பட்ட செயல் அவங்க சொல்றத திட்டமிடப்பட்ட செயல்னா திட்டமிட்டு இருந்தாங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியும் யாராலும் சொல்லவும் முடியாது இந்த மாதிரி ஒரு கலவரத்தை இவர்கள் தூண்டினார்கள் என்றால் இது தன் கையை மீறி செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பாங்களான் அதாவது ஒரு ஆளும் தரப்பு செய்திருக்கும் ஒரு சந்தேகத்தை எனக்கு இல்லை அப்படின்றதுக்கு ஏன் ரீசன் சொல்றேன்னா ஆளும் தரப்பு இதை செய்திருந்தால் அவர்கள் கையை மீறி போகும்போது நாட்டு அவ அவர்களுக்கே ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் நாட்டுக்கு ஒரு அவ பெயர்ன்னு வரும்போது இதை செய்திருப்பார்களான்றது ஒரு சுற்றுக்கள் கேட்குறேன் திரு வன்னியரசு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இரு ரெண்டு தரப்புலையும் வெறுப்பு பேச்சுகள் தூண்டப்பட்டது அப்படிங்கிற வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது வன்முறை யார் இருப்பாங்க என்ன நடந்திருக்குங்கிறதுல உங்களோட பார்வை அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த ரெண்டு நாட்கள் நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் குஜராத்து படுகொலைகள் வன்முறை அது முடி நடந்து முடிந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கு காரணகர்த்தக்களாக இருந்த மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு இந்தியாவுடைய தலைமை அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அவருடைய தலைமையிலே அவர்களுடைய ஆலோசனையிலே அல்லது அவர்களுடைய தூண்டுதலிலே நடத்தப்பட்ட திட்டமிட்ட படுகொலைகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா திட்டமிட்டு தான் அவர்கள் எல்லா படுகொலைகளும் எல்லா வன்முறையும் நடத்துகிறார்கள் கோத்ராவாக இருக்கட்டும் மாலைக்கான் வெடிகுண்டு சம்பவமாக இருக்கட்டும் இன்றைக்கும் நீங்கள் வந்து மரியாதைக்குரிய பத்ரி சசாத்ரி அவர்கள் இதை மறுக்க மாட்டார் இன்றைக்கும் முகநூலில் போனேன்னா சத்குரு அசிமானந்தா சரஸ்வதினு ஒரு சாமியார் படம் இருக்குது அவர் முகநூலில் இருக்கிறாரு நீங்கள் போய் அவர் பேஜ் இருக்குது அவரை பார்த்திங்கன்னா நீண்ட தாடியோட ஒரு சாமியாராக இன்னமும் இருக்கிறாரு அவர் தான் அஜ்மீர் தர்கானுடைய குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர் அவரே ஒப்புக்கொண்டார் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அவர்தான் ராஜஸ்தான் அந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர் ஹைதராபாத் குண்டுவெடிப்பில் அவர்தான் சம்பந்தப்பட்டவர் தில்லியிலிருந்து பாகிஸ்தான் செல்கின்ற அந்த சவுசவுதா ரயில் அதாவது அதுக்கு பேர நட்பு ரயில் தான் அந்த ரயிலில் வைக்கப்பட்ட குண்டுவெடிப்பில் மொத்தம் நாற்பத்தி ஒம்பது பேர் இறந்தார்கள் அவர் வெளிப்படையாக அவர் வந்து சொன்னார் அசிமானந்த அவர்கள் சொன்னார் எனக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள் ஆனாலும் நான் நம்புகின்ற அந்த இந்து தர்மத்தை காப்பதற்காக நான் வெடிகுண்டு வைத்தேன் என்று சொன்னார் அந்த வெடிகுண்டு வழக்கிலும் நேற்றைக்கு ஆஜரானார் நம்முடைய எம் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரக்யா தாக்கூர் மாலைக்கான் குண்டுவெடிப்பிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் நீங்கள் பின்னாடி தான் தெரியும் நீங்கள் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஞானி அவர்கள் இது குறித்து அந்த காவி பயங்கரவாதியின் வாக்கு மூலம் சொல்லி அசிமானந்தா கொடுத்த வாக்கு மூலம் அவர் பின்னாடி இவ்வளவு த சிறையில் இருக்கிறாரு இன்றைக்கி விடுதலையாகி இன்றைக்கி சாமியாரா உட்காந்துருக்காரு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒவ்வொன்றும் அவர்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற படுகொலைகள் வன்முறைகள் முதல்ல இப்போ இப்போ தி தில்லி சம்பவத்துக்கு வரேன் தில்லியில் வந்து திட்டமிட்டு நடத்துவதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலை சேர்ந்த ரவுடிகள் நான் குறிப்பாக சொல்கிறேன் அதாவது அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் தனியாக இருப்பாங்க இதற்கு தெரிவு செய்யப்பட்ட ரவுடி கும்பல் தான் உள்ளே போகிறாங்க ஜேஎன்யூ ப பல்கலைக்கழகத்தில் உள்ளே முகமூடி அணிந்து கொண்டு போனவர்கள் யார் ஜாமியா மலியா பல்கலைக்கழகத்தில் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியவர்கள் யார் காவல்துறை உடை போட்டு லத்திய வைத்து அடித்தது யார் நீங்கள் வந்து அவங்களாம் போலீஸ் இல்லை ஆனால் காவல்துறையினுடைய அந்த போட்டு நீங்கள் சொல்கிறபடி காவல்துறை உடை போட்டு ஒரு அமைப்பினர் வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா காவல்துறை மீதும் விமர்சனங்கள் வைக்கப்படுது அதுதான் அதாவது காவல்துறை அப்படிங்கிறது வந்து கெஜ்ரிவாலுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அது வந்து உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்க நீங்கள் வந்து கோத்ராவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து குஜராத்தாக இருக்கட்டும் எல்லா பகுதிகளிலுமே வந்து அரச பயங்கரவாதத்திற்கு முதல் துணையாக இருப்பது இந்த காவல்துறை தான் காவல்துறை தான் முதல்ல இது இதுக்கான வேலையில் செய்யும் அதுக்குள்ளே வந்து ஊடுருவாங்க இதில் வந்து எந்த மாற்றம் இல்லை இது ஆதாரமாக இருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொன்று ஜேஎன்யூவில் இவ்வளோ புகுந்து தாக்குதல் நடத்துகிறாங்க நேற்றைய இந்த தில்லி சமூகத்தில் ஆறு மணி நேரம் வந்து வன்முறை நடக்குது காவல்துறை ஆறு மணி நேரம் நடக்குது உளவுத்துறை பற்றி பேசுகிறோம் உளவுத்துறை வந்து லேசாக பத்து பேர் அசம்பிளானாலே உளவுத்துறைக்கு தெரியும் ஒவ்வொரு ஹோட்டலில் போய் தங்கியிருக்கிறாங்க அங்கே தங்கியிருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆறு மணி நேரம் வேட்டையாடப்படுகிறது வன்முறையில் ஈடுபடும் போது காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லை பல்கலைக்கழகங்களுக்குள்ள புகுந்து தாக்குன வீடியோக்கள்லாம் அதுக்கப்புறம் வெளியாக காவல்துறை ஈடுபடுதா இல்லை காவல்துறையின் பேரில் வேறு ஏதாவது அமைப்புகள் ஈடுபடலை ரெண்டு பேருமே அதாவது காவல்துறையினுடைய ஒப்புதலோடு தான் உள்ளே புகுந்து அடிக்கிறாங்க நீங்கள் ஜெஎன்யூவில் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் இல்லை அதனுடைய நிர்வாகத்தினுடைய அவர் பிரின்ஸிபல் அவர் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னாங்க அது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு ரொக்கம் போட்டோம் ஆனால் எந்த ஒரு சம்பவமும் நடப்பதற்கு முன்பாக உளவுத்துறைக்கு தெரியும் எந்த சம்பவமே மா அதான் மாஃப் அட்டாக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இப்போ தர்மபுரியில் வந்து அங்கே அண்ணாநகர் காலனிக்குள்ளே நத்தம் காலனிக்குள்ளே வந்து ஒரு கும்பல் உள்ள பூ தாக்குதல் நடத்தியது ஐந்து மணி நேரம் வந்து அங்கே தாக்குதல் நடத்தியது உண்மையை தெரியும் எல்லாம் ஒதுங்கிடுவாங்க இது வந்து மிக மிக மோசமான ஒரு அரச பயங்கரவாத நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க அதுபோல் தான் தில்லியில் அதாவது அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்கிறது ஜேஎன்யூவில் நடந்தது திட்டமிட்டது உண்மையாகவே இந்த கலவரத்தை அல்லது இந்த வன்முறையை தடுக்க வேண்டுமென்றால் உள்துறை அமைச்சகம் வந்து அன்னைக்கே முடிவு பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஜேஎன்யூவில் போதே தடுத்திருக்கலாம் ஜாமியாவில் நடந்திருக்கும் போதே அதை தடுத்திருக்கலாம் அதை அமைதிப்படுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு மிக தீவிரமாக வந்து இவர்கள் வந்து திட்டமிட்டு இந்த வேலையில் செய்கிறாங்க அறவழியில் போராடுகின்ற மக்கள் நீங்கள் எந்த ஆயுதமும் இல்லை நிராயுத வெறுமனே வெறுமனையை உட்கார்ந்து இருக்கின்ற மாணவர்கள் பொதுமக்கள் இப்படி வந்து நீங்கள் வந்து நிராயுத பாணியாக இருப்பவர்களை காவல்துறை பல வீடியோக்களை நம்ம பார்க்குறோம் விசோலில் பார்க்குறோம் மீடியாக்களில் பார்க்குறோம் கற்களை காவல்துறையை எடுத்துகிட்டு போய் குவிச்சதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் எவ்வளோ இடங்களாக நம்ம வந்து அதை இடத்த பார்க்குறோம் ஆனால் இதில் திட்டமிட்டு நம்ம வந்து காவல்துறை தான் இதை வந்து திட்டமிட்டு செய்யுது இல்லை ஒரு அதிபர் வந்து இருக்கும்போது இப்படி நாட்டுக்கு கேடு விளைவிக்கிற செயலை அரசு ஈடுபடுமாங்கிற கேள்வி இல்லை அதாவது ரெண்டு விஷயம் நான் இதில் சொல்கிறேன் எப்பவுமே என்னென்னா மரியாதைக்குரிய மோடி அவர்களாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்களாக இருக்கட்டும் இலங்கையில் இருக்கின்ற கோத்தபய ராஜபக்சாக இருக்கட்டும் இந்த மூன்று பேரும் ஒரே சிந்தனையினுடைய பேரின அதாவது பெரும்பான்மைவாதத்தை முன்னிறுத்து அரசியல் செய்கின்றவர்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டக்கூடியவர்கள் அல்லது அங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்களை தீவிரவாதிகளாக காட்டக்கூடிய ஒரு பெரும்பான்மைவாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் இது வந்து உலக அரசியலில் ரொம்ப முக்கியமானது எப்படி சி இள ஈழத்தமிழர்களை ஒடுக்கி சிங்கள பேரினவாதத்தின் நிலையில் நிறுத்தக்கூடிய கோத்தபய ராஜபக்சே எப்படி இங்கே வந்து சிறுபான்மை மக்களை ஒடுக்கி இந்து வாதத்தை முன்னிறுத்துகின்ற மோடி அங்கே வந்து எப்படி வந்து கிறிஸ்துவ பெரும்பான்மையை வந்து நிலைநிறுத்த முயற்சி என்ற ட்ரம்ப் இவங்க எல்லாருமே பெரும்பான்மைவாதத்தை முன்வருத்துகின்ற மிக மோசமான ஒரு கருத்தியல் அது ஹிட்லருடைய கருத்தியல் அவங்க ஜெர்மானிய அரசியலை அந்த பாசிசா அரசியலை நாஜி அரசியலை முன்வைப்பவர்கள் இதை ஏன் இதை சொல்கிறேன்னா இது வந்து தான் அதை ட்ரம்ப் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் அங்கே இருக்கும் பொழுதே அங்கே வந்து அகமது நகரில் வந்து சோர் எழுப்பியது அவங்க அங்கே பத்திரிகையிலேயே வந்திருக்கு ஆங்கில பத்திரிக்கையில் அமெரிக்காவிலேயே வந்திருக்கு அப்போ அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அதை பற்றி அவர் கே அவரை பற்றி எந்த கேர் எடுக்கல அதை பற்றி ஒன்றும் கண்டனம் கூட தெரிவிக்கல ஒரு மறைக்கிற ஒரு தன்மை தான் ஒரு மனிதாபிமானம் தான் ஆயிர பதினை பதினை மீட்டர் நினைக்கிறேன் அந்த இதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சோர்வு எழுப்பியிருப்ப எழுப்பியிருக்கிறாங்க அதுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க அந்த மக்களுக்கான அதை செலவு பண்ணியிருந்திருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லாமல் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு தெரியும் அதனால் இது ஒரு காரணம் இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து அங்கே இருக்குது நீங்கள் ஏதாவது பண்ணிடுங்க அப்படிங்கிறதான் வந்து உள்துறை அமைச்சகத்திலேருந்து வந்த உத்தரவாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இவ்வளவு படுகொலைகள் நடந்த பிறகு கூட இப்போ வரை வந்து மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இறந்தவர்களை வீட்டுக்கோ யார் வீட்டுக்குனாலும் போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்னது போல் இறந்துருக்குறாங்க இந்த இந்த வன்முறையில் சிஏஏவால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த சிஏஏவால் எதிர்த்து போ போராடிய மக்கள் மீது வன்முறை நடத்தியிருக்கிறாங்க ரெண்டு பக்கம் நீங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பெரும்பான்மையாக வந்து கொல்லப்பட்டவர்கள் வந்து இஸ்லாமியர் பெருங்குடி மக்கள் தான் ஏன்னா இதற்கு முன்பு இருபத்தி ஒரு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கர்நாடகாவில் அஸ்ஸாமில் அப்போ கூட வந்து இருபத்தி ஒரு பேர் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி ஒரு பேரும் இஸ்லாமியர்கள் யாருமே வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களில் அப்போ கூட வந்து மோடி போகலையே அப்போ இப்போ இங்கே எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லை சிஏ எதிர்ப்பு போராட்டத்தை இந்து முஸ்லீம் போராட்டமாக சுருக்குறாங்கங்கிற பார்வையில் இல்லை அதுதான் அது தவறு விடுதலை சிறுத்தைகள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி திருச்சியில் மிகப்பெரிய அதாவது ஒரு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை நாங்கள் திரட்டி நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அந்த ஐந்து லட்சம் பேரும் இந்துக்கள் தான் எல்லாருமே விடுதலை சிறுத்தைகளில் நைன்டி நைன் பர்சன்ட் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க யாரும் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களில் அப்போ நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யாத்து கொடுத்த அரசியல் சாசன சட்டம் ஐம்பத்தைந்து மதம் மொழி இனம் பாகுபாடு கூடாது என்கிற அந்த அரசியல் சட்டத்தை தகர்க்கின்ற வகையிலே இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் புரட்சாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தந்தை பெரியாருடைய கொள்கை களத்திலே நின்று களமாடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் அங்கே வந்து இதை சிஐ எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து எதிர்க்குறோம் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரில்ல ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தினுடைய அழகிய முகம் அந்த மதச்சிறுபான் ம மதச்சார்பின்மை அந்த கூட்டாட்சி தத்துவம் இந்த புலியில் தான் நாங்கள் பார்க்குறோம் இதை சிதைக்க முயற்சி செய்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்கொள்வோம் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து இந்த இந்த தேசத்துக்கு எதிரானது தான் நாங்கள் பார்க்குறோம் திரு ஸ்ரீராம் சேஷாத்திரி இந்த இடத்துலாம் ஒரு பெரிய சந்தேகம் எழுது என்னென்னா எல்லா போராட்டங்களும் இந்து முஸ்லீம் போராட்டமாக சுருக்கப்படுது ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் ஒரு ரெண்டு இந்து பெயர் கொண்ட க கடைகள் இருக்குது நடுவில் ஒரு இஸ்லாமியர் பெயர் கொண்ட கடை இருக்குது அந்த கடை அடித்து நிறுத்தப்படுது ஒரு தெருவில் ஒருத்தர் ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு அவருடைய வாகனம் மட்டும் அடித்து நிறுத்தப்பட்டிருக்கு அவர் ஒரு இஸ்லாமியர் இதை இந்தியர்களோட எதிர்ப்பு போராட்டம் சிஏஏ ஒரு தரப்பு எதிர்க்கிறாங்க இன்னொரு தரப்பு ஆளுங்கட்சியினர் ஆதரிக்கிறாங்கன்னா அதை பேசி தீர்க்காமல் இஸ்லாமிய எதிர்ப்பு போராட்டமாக தான் நீங்கள் பிரச்சனையாக பார்க்கப்படுது யார் பண்ணுறாங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் பண்ணுறீங்க இல்ல இஸ்லாமியர்கள் தாக்குதல் தாக்குது ஆனா அதை வந்து எதிர்கட்சிகள் மட்டும் குற்றம் சாட்டுறாங்க இது எதிர்கட்சிகள் மாத்திராங்க இஸ்லாமிய போராட்டமாங்கிறது எப்படி ஏற்க முடியும் இப்போ ஸ்ரீராம் நீங்க கேள்வி கேட்கும் போது என்ன பண்றீங்க ஒருதலை பட்சமாவே கேட்டுட்டு வந்துட்டு ரெண்டு பக்கமும் தான் கேட்டேன் இல்லையே நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டு பக்கம் இந்து வீடு இருக்கு நடுவுல ஒரு இஸ்லாமியர் வீடு இருக்கு அது எரிக்கப்பட்டது அப்டோவ நிகழ்ந்துருக்கு நிறைய பதிவுகள் இருக்குங்கிறதுனால அதுதாங்க சொல்றேன் அது இன்னொரு இதுல வந்து ஒரு இஸ்லாமியர் வாகனம் கொண்டு எரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க அதே மாதிரி இந்துக்கள் வீடு எது எரிக்கப்படலையா நான் தான் நான் உங்களுக்கு சாகிர் உசைன் வீட்டுல ஆப்போசிட்ல இருந்த இந்துனுடைய வீடு வந்து முழுக்க கொளுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பள்ளிக்கூடம் ரெண்டு பள்ளிக்கூடம் பக்கத்து பக்கத்துல இருக்கு அதான் நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ கிரியேட் பண்றதே வந்து இந்த மாதிரி வந்து ஊடகங்களும் எதிர்கட்சியும் தான் நான் வந்து விமர்சகரை நான் பார்க்கும்போது இரண்டு பக்கமும் செய்யும் தவறுகளை சொல்லுன்னு சொல்றாங்க வந்தே மாதிரம் பாட்ட பாடுன்னு போலீஸ்காரங்க அடிக்கிற வீடியோவை நீங்களும் பார்த்துட்டுப்பீங்கன்னு சார் யாராலும் நான் சொல்கிறது தவறு தவறுன்னு சொல்லும்போது அது ஏன் நீங்கள் ஏன் அதை வந்து ஒரு இதை மாதிரி க கன்வெர்ட் பண்ணுறீங்க அது மாதிரி ஒரு மசூதி மேலே ஏறி ஒரு ஆஞ்சநேயர் கொடி நட்டதாக ஒரு வீடியோ வந்தது வைரலாகும் இது ஐஎன்பி கைட்லைன் படி இந்த மாதிரி நடக்கும்போது எந்த ஒரு நியூஸ் சேனலுமோ எதுவும் காட்டக்கூடாதுன்ற ஒரு விதிமுறை ஏன்னால் இதை வந்து டென்ஷன் குறைக்கணும்ட்டு ஆனால் இதை பரப்புகிறாங்க ஆனால் அது அதனுடைய ரியாலிட்டி என்ன மூன்று வருடத்துக்கு முன்னாடி பீகாரில் நடந்த ஒரு வீடியோவோ அதை வந்து இப்போ நடக்கிறா மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இதை யார் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் இந்து முஸ்லீம் கலவரமாக மாற்றினால் யாருக்கு லாபம் கிடைக்குமோ அவர்கள் தான் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் ஓகே இன்னொன்று சொன்னார் நம்ம வன்னியரசு அவர்கள் நீங்களும் சொன்னீங்க ஆரம்ப காலத்தில் உங்களுடைய வீடியோவில் வந்து கேஜ்ரிவாலுக்கு இதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை அவருன்ட்டு தவறு அரசியல் சாசனம் இருக்கிறாரா தான் கேள்வியா தான் சரி நான் வந்து சொல்றேன் இருக்கிறார் ஏன்னா இப்ப வந்து சரி அமித்ஷாவும் மோடி அவர்களும் இதை கட்ட வைத்து விட்டுட்டாங்க நீங்க சொல்ற ஒரு வாதத்தை எடுத்து கொண்டால் கூட அரசியல் சாசனம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ பிரிவின் படி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு அப்புறம் வந்த ஒரு அமெண்ட்மெண்ட்ல செக்ஷன் ஒன் டுவெண்டி நைன் சிஆர்பிசி ஒன் தேர்ட்டி சிஆர்பிசி படி நம்ம நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு உள்துறை உள்துறை அமைச்சகத்தோடு இருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சேஃப்டி இஷ்யூ வரும்போது த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணுற ஒரு டைரக்டாக எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் ரைட் நான் வேணால் படிச்சு காமிக்கிறேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி இருபத்தொம்போது சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தொன்போது சிஆர்பிசி படி கிரிமினல் பீனல் கோடு படி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அன் அன்லாஃபுல் கேதரிங் அவங்கள விளக்க சொல்லி போலீஸுக்கு உத்தரவிட முடியும் கிடையாது உத்தரவிட முடியும் அப்படி அவர்கள் செய்யாத பட்சத்தில் சிஆர்பிசி நூத்தி முப்பது படி துணை ராணுவத்தையோ ராணுவத்தியோ வந்து இதை வந்து இந்த கலவரத்தை தடுக்கும்படி திருப்பி மறுபடியும் உத்தரவிட முடியும் எல்லாருக்குமே தகவல்கள் சமாளியில் போயிருக்கும் முதலமைச்சருக்கு போயிருக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கு போயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் இன்னும் ட்ரம்ப் மாதிரியான ஒரு அமெரிக்க அதிபர் உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஒருத்தர் நபர் அங்கே வரும்போது அவர்களுக்கும் இந்த தகவல்கள் போயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடியும் இந்த எல்லாமே போயிருக்கு அங்கே ஒரு க வன்முறை கட்டவழ்த்து விடப்படுது சிஐக்கு எதிர்ப்பாக உள்ளவர்கள் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னெடுத்தப்படுது சிஐக்கு ஆதரவாக உள்ளவங்க போராடுறாங்கங்கிற ஒரு தரப்பு முனைக்கப்படுது ஒரு ஒரு சட்டத்துக்கு ஆதரவாக எப்படி போராட்டம் நடத்த முடியும் ஏ பண்ணதில்ல என்னங்க தப்பு அதாவது இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பா சொல்றது வந்து ஒரு பொய்ன்னு இருக்கும் போது அந்த பொய்யை வந்து இல்லை அது பொய் இந்த மாதிரி இது யாருக்கும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆதரவு போராட்டம் பதிவு செய்ய முடியும் அந்த பொய் தகவல்களோட அடிப்படையில் அதே கேள்வி ஒரு பொய்யாக இருக்குது இது வந்து சிஏ சிஏஏவே வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்திய இந்திய குடிமகன்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும்னா வழக்கு பதிவு செய்ய முடியும் இல்ல உரிமைக்காக போராடுறதையும் போராடுறவங்களை எதிர்க்கிறதையும் ஒரே புள்ளியில பார்க்கிறது எப்படி போராடுவதற்கு உங்களுக்கு ஒரு அதை எதிர்த்து போராடுவதற்கு உரிமை இருக்கிறதோ ஜனநாயகத்தில் அதே மாதிரி அதை ஆதரித்து போராடுவதற்கும் ஒரு உரிமை இருக்கிறது அரசு மீதான விமர்சனம் ஆனா இங்க எதிர்ப்பாளர்கள் மேல ஒரு போராட்டம்ங்கிறது இல்ல சார் ஒரு அமைப்பு மேல நீங்க நடத்துற போராட்டம் இதுதான் சொல்றேன் அந்த போராட்டமே வந்து நீங்க யூபியில என்னாச்சு கலவரத்தை யார் தூண்டினார்கள் யூபியில் இந்த மாதிரி போராட்டம் நடந்தது கலவரம் நடந்தது பிற்பாடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அவங்களுடைய நஷ்டத்தை காம்பன்சேட் பண்ணாங்க

பாஜகவோட தேசிய செயலாளர் ட்விட் பண்ணுறத எந்த புள்ளியில் இன்னும் பார்க்கணும் அவர் மக்கள் வேலை எந்த தாக்குதல் நடவ ஏற்கனவே வண்ணாரப்பேட்டையில் தா ஒரு தாக்குதல் நடந்து அதை நம்ம பார்த்துருக்கோம் இதையும் இந்த நேரத்தில் சிஏஏ எதிர்க்கிறீங்களா உங்க மேல ஒரு போராட்டம் நடக்குங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்படுது அதாவது நடந்துடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்தில் சொன்னதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகவும் நன்றாக நடந்தது அப்புறம் அதுலேயே வன்முறை வந்தது தூத்துக்குடி போராட்டம் நூறு நாட்கள் வன்முறையே இல்லாமல் வந்தது அதுல அது எங்க வன்முறை வந்தது போலீஸ் ஆரம்பிக்கல வன்முறையாளர்கள் வன்முறை செய்தார்கள் போலீஸ் எல்லா போராட்டங்களும் போராட்டங்களாகவே தொடருது கடைசி நேரத்தில் யார் செய்கிறார்கள் யார் செய்கிறார்கள் டெல்லி கலவரத்துல ஜெய் ஸ்ரீராம் அடிக்கும் போது அதை யார் செய்கிறார்கள் சொல்றேன் ஜெய் ஸ்ரீராமன் சொன்னாங்க அல்லாஹு சொல்லி அடிச்சாங்க இதுல இன்னொரு நீங்க வந்து நேஷனல் சேனல்ல நீங்க சிலதெல்லாம் நான் பார்த்ததை சொல்றேன் அந்த ஏரியால இருக்கிற இந்துக்களும் முஸ்லீம்களுமே சொன்னாங்க இங்க நடந்த கலவரத்தில் மிகப்பெரிய அளவில் பங்கு பெற்ற முஸ்லீம்களும் மிகப்பெரிய அளவில் பங்கு பெற்ற இந்துக்களும் இந்த ஏரியால இருந்துக்கிறவங்க இல்லைன்ட்டு இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க ஏன்னா தாகிர் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பங்களாதேஷி அண்ட் ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் இருந்ததாக அவர்கள் அரசு செய்திருக்கிறார்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க இந்த பக்கம் வந்து கல்வீச்சுகளோடையும் கல்லுகளோடையும் இறங்கி வந்து போலீஸ்காரர்களோட வாகனங்களே ஏறி வந்து அடிச்சாங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கிறோம் ஆனா எந்த இடத்துல சந்தேகம் வருதுன்னா அரசு என்ன செய்யுது அரசு செய்ய தவறியது தானே கையை மீறி போயிடக்கூடாது அதாவது இதை முன்னாடியே ஷாகின்பாகில் உள்ள உக்க அவங்களை வந்து எழுப்ப செய்திருக்கலாம் செய்திருந்தால் நாடு முழுக்க கலவரம் ஆயிருக்கும் இது மிஷினில் கை வச்சா அதோட ஹீட்டு சாயின்பாக எதிரொலிக்கும் பேசினது உள்துறை அமைச்சராக கண்டிப்பாக சார் அதாவது அதாவது எங் இந்த டெல்லியில் எங்க வாக்குப்பதிவு பாஜக கிடைச்ச ஆட்சி வந்தால் இந்த அது வந்து ஷாயின் பாக்கு போராட்டத்திற்கு ஒரு எதிர்வினையாக இருக்கும் பாஜக தலைவர்கள் சொல்ற கருத்து ரொம்ப அமைதியாகவும் சாஃப்ட் கார்னராகவுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா அப்படி இல்லை சார் இதை வந்து ஒரு சில தலைவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் ஆரம்பத்திலே சொன்னேன் கபில் மிஸ்ரா போன்றவர்களோ அனுராக் தாக்கூர் போன்றவர்களோ சொன்ன அதுக்கு ஈக்குவலண்டாகவும் இல்லாமல் இல்லை அதான் நான் என்ன சொல்றேன் ரெண்டு சைட்லையுமே இந்த உணர்ச்சிகளை கிளர்ச்சி கிளறும் அளவுக்கு நடந்திருக்கு பெரும்பான்மையா யார் தாக்கப்பட்டாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது பெரும்பான்மை யார் தாக்கப்பட்டாங்க நீங்க இப்ப இப்ப வந்தது சொல்ற அப்ப அப்படின்னா வந்து நீங்க வந்து இன்னொரு சைடுல இழப்பே இல்லைன்ற மாதிரி பேசுறதுதான் ரொம்ப தாவலர் இறந்திருக்காரு ஒரு உளவுத்துறை அதிகாரி இறந்திருக்காரு இது யாருமே மறுக்கல ரெண்டோட இல்ல காமன் மக்களும் இறந்திருக்காங்க அதுவும் அவங்களுடைய சொத்துக்களும் பறிப்போகி இருக்கிறது இதெல்லாமும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அவங்க ஒரு ஒரு வெறி கொண்ட தாக்குதல் அங்கே நடக்குது யாரை துரத்தி அடிக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தை நம்ம கண் கூட பார்க்குறோம் ஆனால் இப்போ இருந்தோம் எதிர்ப்பாளர்கள் தான் வன்முறையை தூண்டினாங்கன்னு ஒரு ஒற்றை வரியில் கடந்து போற விஷயம் பார்க்க முடியாது நான் வந்து கடந்து போகவே விரும்பவில்லை வன்முறை நான் வன்முறையாக மட்டும் பார்க்கறதுனால இதை யார் செய்தார்கள் பார்க்காம வன்முறை வன்முறையாக மட்டுமே பார்க்கறதுனால

இரண்டு பக்கம் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற வாதம் தொடர்ந்து சொல்லப்படுது இந்த பக்கம் தான் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு சிஏ எதிர்ப்பாளர்களுக்கு மேல பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்படலையா இல்லை இதுல என்ன பின்னணி இருக்குல்ல இது அப்படி சொல்ல முடியாது நீங்கள் வந்து தொடர்ச்சியா நான் வெளிப்படையா நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன் இந்த ஜேஎன்யு ஜாமியாவில் நீங்கள் வெளிப்படையா பார்த்தோன்னா யார் தாக்குதல் நடத்தினாங்கன்னு தெரியும் இந்து பொறுப்பேற்றது பொறுப்பேற்றதை அறிவிச்சாங்க அதில் யார் பண்ணாங்கன்னு தெரியும் இதில் எங்கே வந்து இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டது யார் இப்போ நடக்கிறது சிஏக்கு எதிராக நடக்கிறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க அதாவது மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க அரச பயங்கரவாதம் ஒரு பக்கம் நிற்கிது இதுக்கு எதிராக தான் நம்ம வந்து இப்போ போராட வேண்டிய தேவை அப்படி தான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்குறோம் இப்போ இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடலாம்னு சொல்லி மரியாதைக்குரிய பத்ரி சாஸ்திரி அவர்கள் சொல்கிறாங்க ஒரிசாவில் வந்து ஜபரனா பேகம்ங்கிற ஒரு பெண் அவங்க வந்து மூணு குழந்தைகள் ஒரு குழந்தை இறந்து போச்சு ஒரு குழந்தை வந்து அந்த பிரம்மபுத்திரா நதிக்கரையில் வந்து ஆத்தோட போயிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஒரே ஒரு பெண் குழந்தையோடு அவங்க வந்து அந்த ஹஜா பகுதியிலேருந்து அவங்க வந்து பாக்ஸா நதிக்கரை இப்போ பாக்ஸா கிராமத்துக்கு வந்து அவங்க வந்து குடிபெயர்றாங்க பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பெண் அதான் முக்கியம் அந்த ஜபர்னா பேகம் அந்த ஒரிசாவினுடைய ஒரு பழங்குடி மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய பெண் அவங்க வந்து சான்றிதழ் எல்லாம் கொடுத்து போய் பண்ணுறாங்க அவங்க நாடற்றவர்களாக வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க இவங்க அந்த எஃப்டிங்கிற அந்த ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் அதில் போய் முறையிட்ருக்குறாங்க தன்னுடைய சொத்துக்கள்லாம் விற்று வந்து அதில் வழக்கு தொடுக்கிறாங்க வழக்கு நடத்ததுக்கப்புறமும் இந்த ஆவணங்கள்லாம் சரியில்லை செல்லாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவங்க வந்து வழக்கு நடத்துகிறாங்க ஒரு நாளைக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா தான் நான் வந்து சம்பாதிக்கிறேன் அதை நான் அதில் செலவுன்றேன் இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறதா இல்லையான்னு தெரில கணவன் வந்து உடல்நலம் சரியில்லை இப்போ இதுதான் வந்து இன்றைக்கி பிரச்சனை காலங்காலமாக இருந்த மண்ணின் மேந்தரக்கூடிய ஜபர்நாய் பேகம் இந்த சிஏவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் ஃபாரினர் ட்ரிப்பூனில் போய் முறையிடலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து சாருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி பத்தொம்பது லட்சம் பேர் வந்து நாடற்றவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் இந்துக்கள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதில் எந்த மாற்று கருத்தில் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த நாடு தான் என்னுடைய சொந்த நாடு இந்தியா தான் என்னுடைய சொந்த நாடு இந்த நாட்டை நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க இந்த நாட்டு என்னுடைய சொந்த நாடு இல்லை நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு போனவர்கள் வங்கதேசத்துக்கு போனவர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போனவர்கள் இந்துக்கள் அவங்க மட்டும் இங்கே வரலாம் இந்த சட்டத்தினுடைய திருத்த நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா இது என்னுடைய மண் என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து இந்த மண்ணில் வந்து அச்சத்தோடு வாழ வேண்டியது இருக்குது இவங்களை அடிக்கிறாங்க இவங்களை ஜெய் ஜெய்ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறாங்க வந்தய சொல்ல சொல்கிறாங்க ஆனால் இது என் நாடு இல்லை இந்த நாட்டை விட்டு நான் வெளியேறேன்னு சொல்லி அங்கே குடியேறினவங்க பாதிக்கப்பட்ட இங்கே வரலாம்னு சொல்கிறது எந்த விதத்தில் தான் நாங்கள் கேட்குறோம் இதுதான் மத பாகுபாடுன்றோம் இதுதான் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானதுன்றோம் இது இந்தியாவுடைய இந்த அழகிய முகத்தை நீங்கள் ஆசிட்டு ஊற்றுறீங்க யார் ஊத்துறது அரசு பரிவார கும்பல் இதை செய்து அதை வெளி வெளிப்படையா திட்டமிட்டு நம்ம அதை செய்கிறோம் அவங்க படைக்கிற படைக்க இருக்கின்ற அந்த இந்து ராஷ்டிரத்திற்கு எதுவெல்லாம் தடையா இருக்கோ அதை முயற்சி செய்கிறாங்க இல்லை மத சுதந்திரம் பற்றி ட்ரம்ப் நிறையா பேசுகிறாரு மத சுதந்திரத்தை வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு மோடி நிறையா பேசுகிறாரு மத சுதந்திரம் இங்கே நல்லாவே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த இல்லை தான் போகும்போது சொல்லிட்டு போறாரு இதைத்தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு துறவியை போல பேசுகிறார்கள் ஆனால் செயல்படுவதெல்லாம் கசாப் கடைக்காரர்கள் போல செயல்படுகிறார்கள் அது அம் ட்ரம்ப்புக்கும் பொருந்தும் மோடிக்கும் பொருந்தும் இங்கே இருக்கிற ஆர்ஸ்எஸ் பரிவார கும்பலுக்கும் பொருந்தும் ஏன்னா அவங்க பேசுறதுலாம் வேதாந்த மாதிரியே பேசுகிறாங்க நாங்கள் அப்படியா அமைதியை தலைவனும் மோகன் பகவத் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு ஆனால் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் இந்து அந்த நாட்டை நாங்கள் வந்து சிதைக்க விரும்பலன்றாரு செயல் பேசுகிறது எப்படி இருக்குது அவர் பேசுகிறதே என்ன எந்த அடிப்படையில் இவங்க வந்து நான் அந்த மாதிரியான பேச முடியும் இல்லை என்ற இரண்டு வாதங்கள் ஒரு விஷயத்தில் முன்னெடுக்கப்படுது இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைன்னு ஒரு தரப்பினர் பேசுகிறாங்க இந்துக்கள் தான் இங்கே பெரும்பான்மையினர்னு ஒரு பக்கம் தூக்கி பிடிக்கிறாங்க இது ரெண்டையும் ஒரே பார்வையாக பார்க்கணுமா இல்லை இது இது ரெண்டையும் எப்படி வேறுபடுது இல்லை இதுதான் தவறு இதுதான் வந்து இது முன்னாடியே விவாதம் நடந்தது நேரு காலங்களிலேருந்து இருந்து பட்டேல் காலம் பிரச்சலர் அம்பேத்கர் எல்லோரும் பங்கெடுத்த காலம் உண்டு இது எப்படி வந்து ஒரே நாடாக இருந்த இந்தியா வந்து மூணு நாடாக போனது பாகிஸ்தானாகவும் வங்கதேசமாகவும் போனது இப்போ வந்து இந்த இந்தியா வந்து ஒரு ஒரு அழகான மத சார்பின்மை நாடாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க விரும்பினாங்க அதை தான் கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த சட்டம் அதை சிதைக்குது அதுதான் விடுதலை சிறுத்தைகள் அந்த பார்வையில் அதை நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் சிஏஏ கொண்டு வருவதன் மூலமாக என்ன பாதிப்பு அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லலை நீங்கள் வந்து இந்தியாவுக்கே பாதிப்பு அப்படிங்கிறது அதனுடைய அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் சிதைக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து பேசுகிறோம் நீங்கள் எந்த நோக்கத்தில் அதை கொண்டு வரீங்க அப்போ ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு அப்படி கொண்டு வருவதற்கு எல்லா என்னென்ன தடையாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ப்பதற்கான ஒரு சதித்திட்டம் தான் இது இல்லை டெல்லி கலவரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தான் தேர்தல் நடந்துச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் முதலமைச்சராக்கப்பட்டார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதில் பொறுப்பு இல்லையா இல்லை அவரோட அதிகாரம் அந்த அளவுக்கு தான் இருக்கு அவருக்கு பொறுப்பு இருக்குது மிக அதிகமான பொறுப்பு இருக்குது டெல்லியினுடைய முதலமைச்சர் வெறும் காவல்துறை அவருக்கு கட்டுப்பாட்டில் இல்லை அது வந்து உள்துறை அமைச்சகத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இவர் நலிவிட முடியாது அவர் இப்போ கூட கன்னியாகுமார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி கூட தேசிய தேச விரோத நடவடிக்கைகளை கூட பண்ணியிருக்கிறாரு எனக்கு என்னமோ வந்து ஒரு காத்திரமான ஒரு நடவடிக்கை அரவிந்த் கெஜ்ரிவால் எடுக்க முடியவில்லை அல்லது எடுக்க முடியாத அளவுக்கு கட்டு கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா அல்லது எதுவும் அச்சுறுத்தல் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஒரு அறுபத்தி மூன்று இடங்களை ஜெயிக்கிறாரு ஒரு பெரும்பான்மையான இடங்களை ஜெயித்து முதலமைச்சர் ஆகிறாரு எதிர்கட்சியே இல்லாத நிலையில் முதலமைச்சர் ஆகிறாரு அந்த மாதிரியான அதிகாரம் தான் கையில் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் மக்களோட அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கலங்கிறத எப்படி அது வருத்தம் அளிக்குது அவங்க வந்து ஏன்னா வந்து அவருடைய நடவடிக்கைகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஆதரவான நடவடிக்கையாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் அவர் வந்து மக்களோட நின்று ஒரு மேற்கு வங்கலத்தில் எப்படி மம்தா பானர்ஜி தீர்மானம் போட்டாங்களோ கேரளாவில் எப்படி ஒரு தீர்மானம் போட்டாங்களோ அது மாதிரி ஒரு தீர்மானத்தை ஆம் ஆத்மி போட்டிருக்க வேண்டும் நேரம் போட்டிருந்துக்கணும் அப்படி போட்டிருந்தால் ஓரளவுக்காவது வந்து மக்கள் வந்து ஒரு அந்த போராட்டத்துலேருந்து டைலர்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம் நீங்கள் வந்து அவங்க வலதுசாரியை சேர்ந்தால் அரசு சங்க பரிவார கும்பல் இதை வந்து வன்முறையை தூண்டுவது போல் நீங்கள் செயல்படுத்தினா கூட இது கொஞ்சம் ஓரளவுக்கு டைலூர்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு இப்போ அது கூட ஒரு வந்து செய்யலை அப்படிங்கிற போது அதற்கான ஒரு வருத்தமும் ஒரு சந்தேகமும் எங்களுக்கு தான் செய்யுது இல்லை திரு ஸ்ரீராம சேஷாத்ரி திரிபு அவர்கள் குறிப்பிட்டார் போராடுற எதிர்ப்பாளர்கள் ஒரு சைடு போராடும் போது போரா ஆதரிக்கிறவங்களும் ஒரு சைடு போராடுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டு ஏன்னா ஒரு அரசு இந்த சட்டத்தை வந்து நீங்கள் அமல்படுத்துது டிசம்பர் ஒன்பதாம் தேதி மக்களவையில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்கள் வந்து அமல்படுத்திட்டாங்க இது இதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து இந்த போராட்டத்தை இந்த சிஐக்கு எதிராக போராடுறாங்க எல்லாருமே போராட்டம் நடத்துகிறாங்க அதை தெளிவுபடுத்த வேண்டியது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சகமும் இந்திய தலைமை அமைச்சர் தான் இதை வந்து தெளிவுபடுத்தணும் ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு எதிராக நீங்கள் போராட்டத்தை வந்து இது இது முதல் முறையில் இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேரணி உண்ணாவிரதம் போராட்டங்களும் நடத்துனாங்க காஷ்மீரில் வந்து காஷ்மீர் எல்லை பகுதியில் வந்து அந்த கத்வா கிராமத்தில் அசிஃபாங்கிற ஒரு சிறுமி பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார் போராட்டம் நடக்குது தேசிய கொடியேந்தி பாரத மாதாக்கி ஜெயின் சொல்லிவிட்டு போராட்டம் நடத்தினவங்களில் அந்த படுகொலையை செய்த அந்த பாலியல் வன்முணர்வு செய்த சஞ்சய் ராம்கிறவரும் அதில் கலந்துக்கிறாரு அந்த பேரணியில் கலந்துக்கிறாரு அதுக்கும் இவங்க நடத்துகிற பேரணிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எந்த வித்தியாசமும் இல்லையே இப்போ இவங்க பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிற பேரணி என்ன மாதிரியான பேரணி எப்படி வந்து அந்த ஆசிபாவை வந்து படுகொலை செஞ்ச சஞ்சய் ராமனுடைய மனநிலை என்னவோ அந்த மாதிரியான தான் இவங்க வந்து இந்த பேரணி நடத்துகிறாங்க எப்படி வந்து இதில் வந்து மக்களுடைய உணர்வு என்ன அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக புறப்படுகின்ற குரலும் அதிகார வர்க்கம் ஒடுக்குகின்ற குரலும் ஒன்றா நீங்கள் நிராயத பணியாக போராடுற மக்களும் ஆயுதங்களும் நிற்கிற அரச பயங்கரவாதம் ஒன்றா நீ எந்த அப்போ நீங்கள் அச்சுறுத்துறீங்க நீங்கள் பேரணி இப்போ இந்த இந்த தில்லியில் நடத்தப்படுகின்ற இந்த எதிர்ப்பேரணி பேரணி அல்லது கபில் மிஸ்ரா பேசியது ஆனந்த்ராக்கு தாக்கூர் பேசியது பர்வேஸ் வர்மா பேசியது மிக மோசமான வன்முறை ஆனால் அவர் ரவி ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்றாரு தனிப்பட்ட கருத்துன்னு கருத்து நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா நீங்க வந்து நீதிபதி சொல்றாரு அவங்க மேலே அதான் நடவடிக்கை எடுன்றாரு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அவர் மேல நடவடிக்கை எடுத்து வேற இடத்துல இன்னொரு ஒரு எழுது இதெல்லாம் டெல்லியில் நடந்த இப்போ இந்த வன்முறை சார்ந்த விஷயங்கள் தமிழகத்துல அப்படி ஒரு வன்முறை ஏற்படுத்தக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையாக சில ட்விட் செஞ்சாங்கிற ஒரு கருத்து இல்லை தமிழகத்தில் உண்மையாலுமே அந்த மாதிரியான எச்சரிக்கையா பார்க்கணுமா இல்லை அதை முன்னெச்சரிக்கையாக பார்க்கணுமா இல்லை அதாவது ஹச்ராஜா பல வன்மங்களை வந்து கக்குறாரு நீங்க இந்த பக்கம் வந்து கற்களை வீசினால் இந்த பக்கம் வெடிகுண்டு விழும் குண்டு விழும் சொல்லி சொல்றாரு நானும் வேட்டியை மடிச்சுக்கட்டினா ரவுடின்னு சொல்றாரு ஒரு பொறுப்பு மிக்க ஒரு ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர் அப்படி பேசுறாரு அப்படின்னா இந்த இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்கணும் அது வன்முறையை மாதிரி போல இருக்குது அவர் மரியாதைக்குரிய பத்திரி சாஸ்திரி சொன்னது அவர் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறாரு இவர் அவ் இவருடைய பார்வை இல்லை இவருடைய பெருந்தன்மையை நம்ம பார்க்கலாம் ஆனால் அவர் வந்து இதுக்கு முன்னாடி பேசிய பேச்சிலோடு தான் பார்க்கணும் கோர்ட்டாவது அதாதுன்னு அப்போ அதை எப்படி பார்க்குறது இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணும்போது வெளிப்படையாக வந்து அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ட்வீட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ கோர்ட்டாவது அப்படின்னு சொல்லும்போது ஆகுதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறதா அதை எப்படி பார்க்குறது அப்படி சொல்லியிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்கிறாரா இல்லை அது சொன்னதை வேற எங்கே பா பார்க்குறது அப்போ வந்து அவங்க பார்வை என்ன சட்டத்தை நீங்கள் மதிக்க மாட்டீங்க மக்களை நீங்கள் மதிக்க மாட்டீங்க அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து முன்னுக்கு நிறுத்த மாட்டீங்க அவங்க நீங்கள் உங்களுடைய செயல் திட்டங்கள் ஹிடன் அஜெண்டாங்கிறத தான் நீங்கள் முன்னிறுத்துவீங்க அப்ப அந்த அடிப்படையில் வந்து மக்கள் போறான்னா அவங்களை ஒடுக்குவீங்க படுகொலை செய்வீங்க வன்முறை செய்வீங்க நீங்களே குண்டு வைப்பீங்க மாலைக்கானில் குண்டு வச்சது போல அஜ்மீர் தர்காவில் குண்டு வச்சது போல கோத்ரால வச்சது போல நீங்களே குண்டு வைப்பீங்க அப்புறம் நீங்களே வந்து வாக்குமூலம் கொடுப்பீங்க பின்னாடி நீங்களே விடுதலை வாங்கிக்கிறீங்க அப்ப எந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை நாங்க வந்து நாங்க நம்பிக்கை அடிப்படையில் நம்ம செயல்பட முடியும்னு எனக்கு தெரியல முன்வாதங்களை அவர்கிட்ட தான் கேட்டு தெளிவுபடுத்தணும் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அட்மின் பதிவிட்ட பதிவாக கூட கூட சொல்லலாம் பார்க்க முடியும் இன்னொரு சந்தேகம் இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகளை தொடர்ந்து கட்டமைக்கிற ட்விட்டுகளோ இல்லை பேச்சுகளோ பெரும்பான்மையாக இந்த பக்கத்துலேருந்து அதிகரிக்குது அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் ஒரு பாஜக எம்எல்ஏ எம்பி ஒரு ட்வீட் பண்ணுறாரு இந்த இடத்துல பங்களாதேஷை சேர்ந்த குடியிருப்புகள் இருக்காங்கன்னு கர்நாடகாவில் அடுத்த நிமிடம் அங்கே அவங்க வீதிக்கு வர்றாங்கங்கிற ஒரு விஷயம் அடுத்தது பாஜகவோட கர்நாடகா அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் அறிவிக்குது எல்லோரும் இந்த ஆவணங்களை பத்திரமாக பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டு அதில் எல்லாருமே இஸ்லாமியர்கள் இருக்கிற ஒரு புகைப்படம் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் பேச்ச எதிர்கட்சி முன்வைக்கல ஆளுங்கட்சி இந்த இடத்துல முன்வைக்குது எப்படி பார்ப்பேன் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒன்ஸ் அகேன் ஊடகங்கள் நேர்மையாக நடந்தால் இந்த பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் அந்த முந்நூறு குடும்பங்கள் அந்த வீடை போய் இடித்ததை பற்றி சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ட்டு நீங்கள் வந்து சொல்ல மறுக்கிறீர்கள் ஓகே மூன்று மாதத்துக்கு முன்னாடியே அங்கேயே வந்து இல்லீகல் குடியிருப்பு அது வந்து குடியிருப்பு காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விட்டது இது யாருன்னு கிடையாது அங்கே பங்களாதேஷன் இருந்தாங்களா இல்லைனா அவங்க வந்து அசாமில் இருந்து வந்தவங்களா கடைசியில் யார் வேணா இருந்துட்டு போட்டோம் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட குடியிருப்பு கிடையாது அந்த இடத்தை விட்டு காலி செய்யுங்கள் மூன்று மாதத்துக்கு முன்னாடியே அந்த அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி மூன்று இந்த ட்வீட் வரத்துக்கு மூன்று மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பிச்சி அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடியே கட் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு அந்த வந்து எவாக்குவேட் பண்றதுக்கும் இதுவும் கோயின்சிடன்ஸ் ஆனதுதான் பிரச்சனை ஆனால் அவங்க வேற்று நாட்டை சேர்ந்தவங்க யாருனால ஒரே இல்லல்ல என்ன என்னுடைய பக்கத்து வீட்டு ஆசாமியா இருந்தா கூட அங்க அங்கீகரிக்கப்படாத இடத்துல நீங்க உங்களுக்கு பர்மிஷனே கிடையாது நாங்கள் போட்டு தங்கது வேற்று நாட்டினேன்னு சொல்லி அவரை அவரை மையம்னு சொன்னீங்க அந்த உங்க உங்களுடைய அனுமதியோட ஒரு செய்தியை நான் மட்டும் தருவேன் மரியாதைக்குரிய அந்த பெங்களூர் அந்த சட்டமன்ற உட்பனர் அரவிந்த் அவர்கள் பரத ஜனதா சட்டமன்ற உட்பினர் அவர் செய்த ட்வீட்ல இங்க ரோஹிங்கா முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பேர் இருக்கு நீங்க சொல்றேன் ஒரு பொறுப்புமிக்க சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் அது வந்து இல்லீகல் இமிகிரேட்டாக இருக்கட்டும் எதுவாக நீங்கள் கொண்டு வரணும் ஆனால் இவர் போட்ட பதிவு அப்படிங்கிறது வந்து மேலும் வன்முறையை தூண்டுறது போல் இருக்குது நீங்கள் சட்டரிய நடவடிக்கை எடுக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை இவர் போட்ட பதிவுக்கு தான் இந்த நடவடிக்கை அதனால நம்ம வந்து அதை அதை ஒட்டி நம்ம பேசு அப்படிங்கிறத நான் சார் அதுதான் நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் நேர்மையாக சொல்லணும் என்ன பண்ணிருக்கணும் மூன்று மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஏரியாவில் அந்த அங்கீகரிக்கப்படாத குடியிருப்புகள் இதெல்லாம் நீங்கள்லாம் அகற்றுங்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் போய் அங்கே யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லார் வீட்டுக்கும் நோட்டீஸ் போய் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நீங்க எவாக்குவேட் பண்ணலன்னா எவாக்குவேட் பண்ண நோட்டீஸ் போய் அவங்களோட எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணாங்க இதுல யார் வேணா இருக்கட்டும் அதனால இது வந்து இத ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை அணுகாம நேரடியா அவங்க எல்லாம் அங்க சட்ட ரீதியாக அப்படின்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும் சட்ட ரீதியா தான் சார் நான் அணுகு இருக்காங்கன்னு சொல்றேன் நான் விட் பண்றது சட்ட ரீதியான நான் என்ன சொன்னேன் சரி மூன்று மாதத்துக்கு முன்னாடி அந்த லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க நோட்டீஸ் அனுப்பிச்சது சட்ட ரீதியானது இல்லையா

ஆனால் இந்த ஆக்ஷன் வந்து அந்த ட்வீட்டுக்கும் ஆக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லைன்னுதான் நான் சொல்லுறேன் இதுக்கு இந்த வெறுப்பு பேச்சுகள் குறித்த விஷயங்கள் பற்றி பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு அரங்கிற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க திரு வன்னியரசு அவர்களுக்கு மிக்க நன்றி திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் ஒரே பேட்டி தான் மூன்று விதமான கருத்துக்கள் சிஏஏ பின்வாங்க மாட்டாங்க போராடுறது வீண் அப்படிங்கிற ஒரு கருத்து உள்துறை அமைச்சகம் தோற்று போச்சு வேணுன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு நான் குரல் கொடுப்பேங்கிற வாதம் எப்படி பா மூனையும் எப்படி பொருத்தி பார்ப்பேன் கரெக்டான உண்மையை பேசுகிறாரு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த சிஏயை பொறுத்த வரைக்கும் வன்னிய அரசர் இருந்தபோது ஒரு கருத்து சொன்னார் இது வந்து நாட்டின் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்ட்டு இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம பிரிவினை ஆன போது இந்தியாவிலிருந்து நிறையா இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு சென்றார்கள் அங்கிருந்து நிறைய இந்துக்களும் சீக்கியர்களும் இந்தியாவிற்குள் வந்தார்கள் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது டிஸ்பிளேஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு ஒரு கொடுத்த பேர் டிஸ் அதாவது இங்கேருந்து வெளியே வந்தவர்கள் அதாவது கரெக்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் டிஸ்பிளேஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்னு ஒரு கேட்டகரி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மார்ச்சில் என்னாச்சு அங்கே போன இஸ்லாம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்ற இஸ்லாமியர்கள் நம்ம தவறு செய்து விட்டோம் என்று திரும்பி வரும்போது அவர்களுக்கு எவாக்வி இண்டிவிஜுவல் அதாவது இங்கிருந்து வெளியே வெளியேறின குடிமக்கள் அப்படின்ற டேகை கொடுத்து அது நிறைய பேர் வர ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சு அப்போத்திய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அரசியலமைப்பு சட்ட விவாதத்தில் வந்து நேரு அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி வந்து இர கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரத்துல இருபத்தைந்தாயிரம் குடும்பங்கள் வந்ததில் இரண்டாயிரம் மக்களுக்கு ஒண்டி ஒரு இது கொடுத்தாங்க ஒரு அப்ரூவ்டு என்ட்ரி கொடுத்தாங்க இந்த இந்த எவாக்வி ஆனவங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு கோட்டா மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க இங் பாகிஸ்தானிலிருந்து வரும் முஸ் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு இதுக்கு பிறகு வந்தார்கள் என்றால் அவர்கள் இந்திய குடிமக்களாக கருதப்பட மாட்டார்கள் அப்படின்ஸ் கான்ஸ்டியூன் அசம்பிளியில் பேசினது நேரு அதே சமயம் இந்தியாவில் இருந்து பிலம் புலம் பெயர்ந்த இந்துக்களோ அல்லது சீக்கியர்களோ இல்லை அங்கேயே இருந்த இந்துக்களோ சீக்கியர்களோ எந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்தாலும் அவர்கள் குடியுரிமை வழங்கப்படும் இதை சொன்னதும் நேரு அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதுல நேரு லியாக்கத் அலிகான அக்ரிமெண்ட்டே இதுதான் அதாவது எங்கள் நாட்டில் இருக்கும் மைனாரிட்டி மக்களை நாங்கள் பாதுகாப்போம் உங்கள் நாட்டில் இருக்கும் மைனாரிட்டி மக்களை நீங்கள் பாதுகாக்குங்கள் அப்படி தவறினால் நீங்கள் இங்கிருக்கும் மைனாரிட்டிகளை உங்கள் குடிமக்களாக எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் அங்கிருக்கும் மைனாரிட்டி மக்கள் அங்க பாகிஸ்தான் மைனாரிட்டி மக்கள் யார் இந்துக்களும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் ஜைனர்களும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுங்கிறதுல யாருக்கும் எந்த இல்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தன்னோட வாசல்ல ஒருத்தர் மதம் சார்ந்து பிரிச்சு பார்க்கிற ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்திருக்காங்க இந்த இடம் வரல அதுதான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே நேரு அவர்கள் இதை கொண்டு வந்து விட்டார் நீங்க கொண்டு வந்துட்டாங்க பெரிய குடியுரிமை சட்டத்துல இந்தியாக்குள்ள யார் வந்தாலும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளின் அடிப்படையில குடியுரிமை ஒரு ஆண்டுகள் இருந்த பிற்பாடு தேவைப்பட்டால் கொடுக்கலாம் இப்பவும் கொடுத்திருக்கிற சிஐ ல என்ன பண்ணிருக்காங்க அந்த பதினோரு ஆண்டுகளுக்கு பதிலா ஆறு ஆண்டுகளாக இவர்களுக்கு சொல்லிருக்காங்க அவ்வளவுதானே தவிர இஸ்லாமியர்கள் வந்தார்கள் அருள் குடியுரிமை இல்லைன்னு சொல்லவே இல்ல எங்க சொல்லிருக்க சுலாமியர்கள் வர்ற ம மத ரீதியா துன்புறுத்துறை இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்லங்கிறதுதான் இங்க இல்ல சார் அப்படி கிடையாது அதான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் உள்ளே நுழைய தடை இது ஆறு மதத்தினர் யார் வேணாலும் உள்ள வரல சொல்லி இருக்க அந்த மாதிரி தவறா சொல்லாதீங்க சட்டத்தை படிச்சு பார்க்காம சொல்லவே சொல்லாதீங்க ஏவுட ஏன் அப்படி இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க

மற்றவர்களுக்கு வருடங்கள் வருடங்கள் வேண்டும் இவர்கள் இந்த பிரச்சனை குறித்து நான் திரும்ப பேசுறேன்னு சொல்றாரு இந்தியாவுல உள்ள முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது அதுக்கு திரும்ப நாங்க இப்போதைக்கு அமல்படுத்த மாட்டோம்னு அரசு பின்வாங்குது அமித்ஷாவே இரண்டு

அதாவது நம்ம சிஏ இப்ப வந்த மாதிரி சிஏ ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தது ஏன்ற ஷரத் இன்க்ளூட் பண்ணாங்க அந்த ஷரத்துல ஏ ஷரத்தில் என்பிஆர் செய்துவிட்டு என்ஆர்சி செய்ய வேண்டும் இல்லை இப்படின்னு இருக்கு இதில் வந்து திமுக அங்கம் இல்ல இதுல கூடுதல் கேள்விகள் தான் இங்க பிரச்சனை இறுதி கேள்வியா உங்கள்ட்ட ஆரம்பத்திலேயே கேட்ட கேள்விதான் அது சி வந்து பின்வாங்க மாட்டார்கள் இங்கே வந்து போராடுறது வீண் அப்படின்னு ஒரு வாதம் ரஜினிகாந்த் அவர்களால் முன்வைக்கப்பட்டுச்சு இந்த வாதம் கொடுத்த உங்களை பாருங்கள்

அரங்கிற்கு வந்து எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு இதுவாதமல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி